ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். கருவேப்பிலை நம்ம சமையலுக்கு வெறும் நறுமணத்துக்காக யூஸ் பண்ணுவோம், ஆனால் நிறைய நேரம் அதை வெளியில் தூக்கி போட்டுருவோம். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது நேரத்தில் அதோட முழு ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் லிவரில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஸோ அதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஆனால் வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க. நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காவை நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிங்க. இதை ரெகுலராகவே நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம். இதில் நிறைய விட்டமின் ஏ, அயன் சத்துக்கள்லாம் இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2-3 முறை எடுத்துக்க பாருங்கள். எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை ஜூஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.